ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகா அகாடமி. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 8 ஜியோகிராஃபி லெசன் 1 ராக்ஸ் அண்ட் சாயில்ஸோட புக் பேக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். இன்கேஸ் நீங்க லெசன் இன்னும் பார்க்கல அப்படின்னா லெசன் வீடியோஸோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த வீடியோஸை பார்த்துட்டு வாங்க, அப்படின்னாதான் புக் பேக் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அண்ட் ஈஸியா புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோட என்ன இருக்கு, சூஸ் த கரெக்ட் ஆன்சர். So which of the following is known as spear of rocks? So spear of rocks அப்படினு இதுல எதை சொல்றாங்க அப்படினு கேக்குறாங்க. So அதுக்கான answer lithosphere. World Soil Day is observed on. இத வந்து நம்ம ஒரு டூ யூ நோ மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ்ல படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்குங்களா? இதுக்கு க்ளூவும் சொல்லியிருக்கேன். இன்கேஸ் க்ளூ ஞாபகம் இருந்ததுன்னா கண்டிப்பா இதுக்கான ஆன்சரும் ஞாபகம் இருக்கும். சோ இதுக்கான ஆன்சர் வந்து 5th டிசம்பர். தேர்ட் க்வெஸ்சன், ஃபாசில்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன். ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, அது மெயினா இதுல எந்த ராக்ஸ்ல இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. செடிமெண்டரி ராக்ஸ், ஆப்ஷன் ஏ செடிமெண்டரி ராக்ஸ். த டாப் லேயர் ஆஃப் த சாயில் இஸ் கால்ட் ஆஸ். சாயில்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேயர்ஸ் படிச்சோம் கரெக்டுங்களா, அதுல டாப் லேயரை என்னன்னு சொல்லுவோம், ஆர்கானிக் லேயர் or humus. Okayங்களா? அடுத்து ஐடியல் சாயில் ஃபார் க்ரோயிங் காட்டன். காட்டனை விளைவிக்கிறதுக்கு எந்த சாயில் வந்து பெஸ்ட் சூட்டபிள் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ காட்டனுக்கு ஐடியல் சாயில் எதுனா பிளாக் சாயில். ஸோ பிளாக் சாயில்ல தான் காட்டன் வந்து நல்லா வளரும். சிக்ஸ்த் க்வெஸ்சன், த மேஜர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் சாயில்ஸ் இஸ். சாயிலோட மேஜர் காம்பனன்ட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சாயில் அப்படிங்கிறது ராக்ல இருந்து தான் வருதுன்னு படிச்சிருக்கோம். ஸோ ராக்கும் கரெக்ட், சாயில்ல மினரல்ஸும் இருக்கும் வாட்டரும் இருக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ இதோட ஆன்சர் ஆல் த அபவ். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த மோஸ்ட் வைட் ஸ்ப்ரெட் மோஸ்ட் அன் ப்ரொடக்டிவ் கேட்டகரி ஆஃப் சாயில். எந்த சாயில் நிறைய இடத்துல ஒயிட் ஸ்ப்ரெட்னா என்னங்க, நிறைய இடத்துல இருக்கு, அது மட்டும் இல்லாம நிறைய ப்ரொடக்டிவிட்டினா அந்த இடத்துல நிறைய அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய சாயில் எது அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து அலுவியல் சாயில். ஓகேங்களா? ஸோ அலுவியல் சாயில் தான் நிறைய இடத்துல இருக்கு, அது மட்டும் இல்லாம அதுல தான் நிறைய அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும். அடுத்து ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னா scientific study of rocks is called petrology. petrology. Okayங்களா? So answer ana petrology. Next, second question, which soil is highly suitable for millets cultivation? So millets cultivation க்கு எந்த soil வந்து suitable-ஆ இருக்கும் அப்படினு பார்த்தோம்னா it's a red soil. ஓகேங்களா? நெக்ஸ்ட், தி ஸ்கின் ஆஃப் த அர்த். அர்த்தோட ஸ்கின் அப்படின்னு எதை சொல்றோம், சாயில். S-O-I-L. ஓகேங்களா? அடுத்து, விச் இஸ் த கைண்ட் ஆஃப் மெட்டமார்பிக் ராக் யூசிங் விச் தாஜ்மஹால் வாஸ் பில்ட். தாஜ்மஹால் அப்படிங்கிறது எந்த மெட்டமார்பிக் ராக்கை யூஸ் பண்ணி கெட்டிருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ தாஜ்மஹால்னாலே நம்மளுக்கு என்ன தெரியும், இட்ஸ் அ ஒயிட் மார்பிள். A-R-B-L-E. Which is known as the primary rock. So primary rock அப்படின்னு எதை சொல்றோம், இதை நான் வந்து ஃபர்ஸ்ட் இதுலயே கேட்டிருப்பேன் கரெக்டுங்களா? ஸோ ப்ரைமரி ராக் அப்படின்னு சொல்றத இக்னியஸ் ராக்ஸ் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இக்னியஸ் ராக்ஸ் சொல்லலாம், பேரண்ட் ராக்ஸ் சொல்லலாம். இக்னியஸ் ராக்ஸ் ஆர் பேரண்ட் ராக்ஸ் இதை ரெண்டையுமே ப்ரைமரி ராக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். Next, state whether the following statements are true or false. Okay, true or false அப்படின்னு சொல்ல சொல்றாங்க. First question, igneous rocks are primary rocks. So, இப்பதான் பார்த்தோம் primary rocks எதை சொல்றோம், igneous rocks சொல்லுவோம். அப்போ இதுக்கு answer true. Next, slate is formed from shale. Shale அப்படிங்கிற இதுல இருந்துதான் ஸ்லேட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கும் நான் க்ளூவோட தான் சொல்லியிருப்பேன், ஆமா அதுல இருந்துதான் ஃபார்ம் ஆகுது. ஸோ த ஆன்சர் இஸ் ட்ரூ. தேர்ட் க்வெஸ்சன், ரெட் சாயில் இஸ் ஃபார்ம் பை த ப்ராசஸ் ஆஃப் லீச்சிங். லீச்சிங் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமா தான் ரெட் சாயில் ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு கேட்டா இல்லை. ஸோ த ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். எம் சாண்ட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் நேச்சுரல் சாண்ட் இன் கன்ஸ்ட்ரக்ஷன்.
ஸோ இப்ப எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது பில்டிங்ஸ் கட்டுறதுக்காக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே நேச்சுரல் சாண்டுக்கு பதிலாக எம் சாண்டை யூஸ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ட்ரூ. வால்கனிக் மவுண்டைன்ஸ் ஆர் கவர்டு வித் செடிமெண்ட்ரிக் ராக்ஸ். ஸோ வால்கனிக் மவுண்டைன்ஸ் இருக்கும் இல்லைங்க, எரிமலை வெடிச்சு வர்றது அங்க எல்லாத்துலேயும் இருக்கிறது செடிமெண்ட்ரி ராக்ஸா அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, இட்ஸ் அ ஃபால்ஸ். அப்போ வால்கனிக் மவுண்டைன்ஸ்ல இருக்கிறது என்ன ராக்ஸ் அப்படிங்கறத நீங்க கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். கிரானைட், சாயில் லேயர், பேரன் ஐலாண்ட், சாயில் கன்சர்வேஷன். ஓகேங்களா, ரைட் சைடு பெட் ராக், புளூட்டோனிக் ராக், ஸ்ட்ரிப் ஃபார்மிங் அண்ட் ஆக்டிவ் வால்கனோ. ஓகேங்களா, இப்போ இதுல அப்போ கிரானைட் அப்படிங்கிறதுக்கு இங்க எது ஆன்சரா வரும்னா புளூட்டோனிக் ராக். ஓகேங்களா, ஸோ புளூட்டோனிக் ராக் தான் கிரானைட் அப்படிங்கறதோட ஆன்சரா இருக்கும். சாயில் லேயர், ஓகேங்களா, இதுல எது சாயில் லேயர் ரிலேட்டடா வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பெட் ராக். ஸோ பெட் ராக் அப்படிங்கிறது தான் சாயில் லேயர், கரெக்டுங்களா. பேரன் ஐலாண்ட், பேரன் ஐலாண்ட் அப்படிங்கறது எதோட எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்டிவ் வால்கனோட எக்ஸாம்பிள். சாயில் கன்சர்வேஷன், சாயில் கன்சர்வேஷனுக்கு மெத்தட்ஸ்ல ஒரு மெத்தட் தான் வந்து ஸ்ட்ரிப் ஃபார்மிங் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இதுக்கு வந்து டி. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, ஏக்கு வந்து டூ அப்படிங்கிற ஆப்ஷன் வரணும். ஸோ இங்க ரெண்டு இருக்கு, அப்போ ஒன்னு வச்சுக்கிறோம். அடுத்து சாயில் லேயருக்கு ஒன், ஸோ ரெண்டுக்குமே ஒன். அடுத்து பேரன் ஐலண்ட், ஸோ சிக்கு வந்து ஆக்டிவ் வால்கனோ ஃபோர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேங்களா, ஸோ டூ ஒன் ஃபோர் த்ரீ, டூ ஒன் ஃபோர் அண்ட் த்ரீ, கரெக்டுங்களா. ஓகே, அடுத்து செகண்ட் மேட்ச். ஸோ லெஃப்ட் சைடு என்ன இருக்கு, பெசால்ட், லைம்ஸ்டோன், கோல், நீஸ். அதே ரைட் சைடு ஆந்த்ரசைட், எக்ஸ்ட்ரூசிவ் இக்னியஸ், மெட்டமார்பிக் ராக் அண்ட் செடிமெண்ட்ரி ராக். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த பெசால்ட் அப்படின்னு பாக்குறோம். ஸோ இந்த பெசால்ட் அப்படிங்கிறது இதுல எந்த இதுக்குள்ள பார்த்திருப்போம் ஞாபகம் இருக்குங்களா, இக்னியஸ்குள்ள தான் பார்த்திருப்போம். அதுவும் இக்னியஸ் ரெண்டா பிரிப்போமா, இன்ட்ரூசிவ் எக்ஸ்ட்ரூசிவ்னு. அதுல பெசால்ட் அப்படிங்கறது எதுல இருக்கும்னா எக்ஸ்ட்ரூசிவ்ல இருக்கும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ வரும். ஸோ இங்க வந்து பெசால்ட்ல டூ வரும், கரெக்டுங்களா. அடுத்து லைம்ஸ்டோன். ஸோ இந்த லைம்ஸ்டோன் அப்படின்னு பார்த்தோம்னா இது எதுல வரும்னா செடிமெண்ட்ரி ராக்ஸ்ல வரும். ஓகேங்களா, ஸோ லைம்ஸ்டோன் அப்படிங்கிறது செடிமெண்ட்ரி. இதுலயும் செடிமெண்ட்ரி ராக்கை டிஃப்ரெண்ட் டைப்ஸா பிரிச்சிருப்போம்ல, அதுல லைம்ஸ்டோன் பர்டிகுலரா எதுல வருது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ டூக்கு அடுத்து ஆப்ஷன் ஃபோர். அடுத்து கோல். ஸோ கோல் அப்படிங்கிறது என்ன, ஆந்த்ரசைட். ஸோ சி ஒன். நீஸ் நீஸ் அப்படிங்கிறது என்னதுங்க வரும், ஸோ மெட்டமார்பிக் ராக்கோட எக்ஸாம்பிள்ல தான் வந்து நீஸ் வரும், கரெக்டுங்களா. ஸோ கிரானைட் தான் வந்து நீஸா மாறும், கரெக்டுங்களா. ஸோ மெட்டமார்பிக் இது வந்து டி, ஸோ இங்க வந்து த்ரீ. ஸோ ஆன்சர் வந்து டூ ஃபோர் ஒன் த்ரீ, ஸோ ஆப்ஷன் பி. ஓகேங்களா, ஸோ மேட்ச் முடிஞ்சிருச்சா. நெக்ஸ்ட், choose the incorrect statement from the following. எது தப்புன்னு கேக்குறாங்க. So first one ல நம்மளுக்கு நாலு கொடுத்திருக்காங்க. So A என்ன கொடுத்திருக்காங்க, igneous rocks are called primary rocks. Igneous rocks தான் primary rocks னு சொல்லுவோமா, ஆமா. So இது கரெக்ட். Soil is the product of weathering of rocks. So soil அப்படிங்கிறது weathering of rocks னால தான் வருதா அப்படின்னு பார்த்தா ஆமா. So இதுவும் கரெக்ட். Sedimentary rocks are the hardest stones. ஸோ செடிமெண்ட்ரி ராக் வந்து ரொம்ப ஹார்டா இருக்குமான்னு கேட்டா இல்லை, தப்பு. ஏன்னா செடிமெண்ட்ரி ராக் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஸோ இன்கரெக்ட் எதுனா சி தான். டெக்கான் பிளாட்டு இஸ் த ரீஜன் ஆஃப் இக்னியஸ் ராக்ஸா, ஆமா கரெக்ட். ஸோ எது இன்கரெக்ட்னு தானே க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ இன்கரெக்ட் எதுன்னு கேட்டா சி தான் இன்கரெக்ட், இது எல்லாமே கரெக்ட். அடுத்து செகண்ட் க்வெஸ்சன், ஸோ இதுலயும் எது தப்புன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். Soil erosion decreases fertility. Soil erode ஆனா fertility கம்மியாகுமா அப்படின்னு பார்த்தோம்னா ஆமா. ஸோ இதுவும் கரெக்ட். Dynamic metamorphism is caused by high temperature. இல்ல இது தப்பு, இட்ஸ் நாட் டெம்பரேச்சர். ஸோ டைனமிக் அப்படின்னா ஹை ப்ரெஷர். ஸோ அப்போ ஹை டெம்பரேச்சர்னால வர சேஞ்சஸ் பேர் என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து soil renewable source, ஆமா கரெக்ட். Humus is a part of the top layer of the soil. So, layer of soil, top la humus தான் இருக்கான்னு பார்த்தா
ஆமா. சோ ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர் வந்து சி, செகண்ட் ஒன்னோட ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா? ஓகே. அடுத்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் சூஸ் த ரைட் ஆப்ஷன் ஃப்ரம் த கிவன் ஒன்ஸ். சோ ஸ்டேட்மெண்ட படிச்சு எது கரெக்ட் தப்புன்னு சொல்ல சொல்றாங்க. So sedimentary rocks consist of many layers. Sedimentary rocks la nareya layers irukuma? Aama irukum. So idu correct. Sedimentary rocks are formed by the sediments deposited at the different points of time. So different points of time la deposit a irukiradhu dhaan vandu sedimentary rocks nu form aaguma nu keta? Aama correct. So appo 1 and 2 are correct and 2 explains 1. சோ இது வேற வேற டைம்ல டெபாசிட் ஆகறனால தானே அது வேற வேற லேயரா தெரியுது. ஓகேங்களா? அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட் அண்ட் எக்ஸ்பிளனேஷனும் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து கிவ் ரீசன்ஸ். கெமிக்கல் செடிமெண்டரி ராக்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த பெட் ஆஃப் ரிசர்வாயர்ஸ். கெமிக்கல் செடிமெண்டரி ராக்ஸ் அப்படின்னு படிச்சோம்லங்க, அது வந்து ரிசர்வாயர்ஸோட அந்த பெட்ஸ்ல அந்த கார்னர்ல தான் வந்து நிறைய இருக்கு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க எந்த புக் வச்சிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது இல்லைங்க. சோ நியூ வெர்ஷன் புக், அதாவது ஒரே டேர்ம் புக்கா வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுல பேஜ் நம்பர் வந்து 87. ஓகேங்களா? இன்கேஸ் டேர்ம் புக்கா வச்சிருந்தீங்க அப்படின்னா டேர்ம் புக்ல இதோட பேஜ் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 173. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இதோட பேஜ் நம்பர் வந்து 173. இது வந்து நியூ வெர்ஷன், ஒரே டேர்மா இருந்ததுன்னா இது வந்து நீங்க டேர்ம் புக்கா வச்சிருந்தீங்கன்னா பேஜ் நம்பர் 173 அந்த பேஜ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? உங்க புக்ல அந்த பேஜ் நம்பர் எடுத்துட்டீங்களா? சோ இதுல இந்த கெமிக்கல் செடிமெண்டரி ராக்ஸ் இருக்குல்ல, சோ தே ஆர் ஃபார்ம்ல இருந்து கெமிக்கல் ரிச் சொல்யூஷன் வரைக்கே. ஓகேங்களா? இதுதான் இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். So give reason அப்படின்னு போட்டிருக்காங்களா? So give reasonல first oneக்கான answer வந்து இதுதான். இங்கே இப்போ second question போலாம். Second question, igneous rocks are found in the regions of volcanoes. Igneous rocks அப்படின்னு சொல்றோம்ல, அது வந்து volcanoes இருக்கிற regionல தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதுக்கான ரீசன் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? சேம் இதுல நியூ வெர்ஷன் ஆஃப் புக்கா வச்சிருந்தீங்கன்னா பேஜ் நம்பர் 86 அண்ட் ஓல்டு புக்கா வச்சிருந்தீங்கன்னா பேஜ் நம்பர் 172. ஓகேங்களா? இப்ப அந்த பேஜ் எடுத்துக்கோங்க. சோ இந்த பேஜ்ல இக்னியஸ் ராக்ஸ்ல த இக்னியஸ் ராக்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த சாலிடிபிகேஷன் ஆஃப் மால்டன் மேக்மா. இதுதான் கிவ் ரீசன்கான செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சோ இதுதான். சோ ஏன் வந்து அது வால்கனோ கிட்டயே இருக்குன்னா, ஏன்னா அது மால்டன் மேக்மானால அதான் உருவாகுது, அதனாலதான். ஓகேங்களா? சோ கிவ் ரீசன் 2 முடிஞ்சிருச்சா? இப்போ நெக்ஸ்ட் டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் வந்து நான் கடைசியில சொல்றேங்க. இப்ப அடுத்து ஆன்சர் பிரீஃப்லி. சோ இதுல ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னா, ஹவு ஆர் இக்னியஸ் ராக்ஸ் ஃபார்ம்டு. இக்னியஸ் ராக்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேக்குறாங்க. சோ சேம் வே நியூ புக்கா இருந்தா பேஜ் நம்பர் 86 அண்ட் ஓல்டு புக்கா இருந்தா பேஜ் நம்பர் 172. ஓகேங்களா? சோ இதுக்கு நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணிருக்கோம் கிவ் ரீசன். இதுல இருந்து இது வரைக்கும் ஃபுல்லா எழுதிக்கோங்க. எதுக்கு? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு. ஓகேங்களா? அடுத்து செகண்ட் க்வெஸ்சன். சோ டிஸ்கிரைப் அபவுட் த காம்போசிஷன் ஆஃப் சாயில். சோ காம்போசிஷன் ஆஃப் சாயில் இது வந்து நியூ புக்கா இருந்தால் பேஜ் நம்பர் 89 அண்ட் ஓல்டு புக்கா இருந்தால் பேஜ் நம்பர் 176. ஓகேங்களா? சோ பேஜ் நம்பர் 89ல த பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் சாயில் இதுல இருந்து 25% இது வரைக்கும் தான் அதோட ஆன்சர். சோ இது வந்து செகண்ட் க்வெஸ்சனோட ஆன்சர். இன் கேஸ் நீங்க பேஜ் நம்பர் 173 வச்சிருந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு டாப்ல இந்த பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகும். சோ சேம் இதே லைன் தான் இருக்கும். சோ அதுல இதுதான் ஆன்சரா இருக்கும். ஓகேங்களா? தேர்ட் க்வெஸ்சன், டிஃபைன் ராக். சோ இதோட பேஜ் நம்பர் நியூ வெர்ஷனா இருந்தால் 85 அண்ட் ஓல்டு வெர்ஷனா இருந்தால் பேஜ் நம்பர் 171. சோ ஃபர்ஸ்ட் பேஜ்ல ராக்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுற லெசன்ல த ராக்ஸ் இதுல இருந்து மோர் மினரல்ஸ் அப்படின்னு இருக்குல்லங்க, இது வரைக்கும் தான் தேர்ட் க்வெஸ்சனோட ஆன்சர். ஃபோர்த் க்வெஸ்சன், ஸ்டேட் த டைப் ஆஃப் சாயில்ஸ். சோ பேஜ் நம்பர் 90 ஆர் 176. ஓகேங்களா?
கிளாசிபிகேஷன் ஆஃப் சாயில் அப்படின்னு சொல்லி ஒன்னு ஸ்டார்ட் ஆகுது, கரெக்டுங்களா? சோ இதுல சாயில் இஸ் கிளாசிஃபைடு, இந்த இடத்துல இருந்து பிளாக் சாயில், ரெட் சாயில், சோ த டெசர்ட் சாயில் வரைக்கும். இதுதான் ஃபோர்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். ஃபிஃப்த் க்வெஸ்சன், வாட் இஸ் சாயில் கன்சர்வேஷன்? சோ பேஜ் நம்பர் 91 அல்லது 177. So, soil conservation அப்படிங்கிற டாபிக்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சாயில் கன்சர்வேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடெக்டிங், இதுல இருந்து ஃபர்டிலிட்டி வரைக்கும். இதுதான் ஃபிஃப்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஆன்சர் என்ன பேராகிராஃப், எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் சாயில் ஃபார்மேஷன். ஸோ சாயில் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற ப்ராசஸை பத்தி கேட்கிறாங்க. ஸோ இதுக்கான பேஜ் நம்பர் 89 ஆர் 175, ஓகேங்களா? சாயில் ஃபார்மேஷன் அப்படின்னு ஒரு பிக்சர் இருக்குல்லங்க, இந்த பிக்சர், அதாவது ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இந்த பிக்சர் போட்டுக்கோங்க. அடுத்து இந்த சாயில் அப்படிங்கறதுல இருந்து கிராஜுவலி இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப், இது கூட காம்போசிஷனும் கூட படிச்சிருந்தீங்கன்னா சேர்த்து எழுதிக்கலாம், ஓகேங்களா? செகண்ட் க்வெஸ்சன், கிளாசிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் த ராக்ஸ். ஸோ இதோட பேஜ் நம்பர் வந்து 85 ஆர் 171, ஓகேங்களா? ஸோ இந்த க்வெஸ்சன் கொஞ்சம் பெருசா வரும். ஃபர்ஸ்ட் ராக்னா என்ன அப்படிங்கறத பத்தி எழுதிக்கோங்க, ஓகேங்களா? எழுதிட்டு அதுக்கப்புறம் இதோட கிளாசிபிகேஷன் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணி இந்த பாக்ஸ் ஃபுல்லா எழுதுங்க. இங்க கிளாசிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் அப்படிங்கிற இன்னொரு வார்த்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இக்னியஸ் ராக்ஸ் எடுத்துக்கிட்டா, நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கீங்கல்ல இந்த பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் அதோட ரெண்டு டைப்ஸ், இது ரெண்ட பத்தின இப்போ எக்ஸ்ட்ரூசிவ் அப்படின்னா இதோட எக்ஸ்ட்ரூசிவ் இது வரைக்கும், அடுத்து இன்ட்ரூசிவ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது ரெண்டா பிரியுது அப்படிங்கறது வரைக்கும் எழுதிக்கலாம். ரொம்ப டீப்பா வேணா அங்கங்க எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் செடிமெண்ட்ரி, செடிமெண்ட்ரிலையும் இது வரைக்கும் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் அதோட டைப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறது இல்லை, என்னென்ன டைப்ஸ் அப்படிங்கிற பேரை மட்டும் எழுதிக்கோங்க, ஓகேங்களா? 2 and 3. அதுக்கப்புறம் மெட்டமார்பிக் ராக்ஸ் அண்ட் மெட்டமார்பிக் ராக்ஸுக்கு இது வரைக்கும், ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் பெரிய க்வெஸ்சன் தான். அடுத்த தேர்ட் க்வெஸ்சன், கிவ் அன் அக்கவுண்ட் ஆன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் பத்தி எழுத சொல்றாங்க, 91 அல்லது 177. ஸோ இந்த லேயர்ஸ் ஆஃப் சாயில் இருக்குல்லங்க, ஸோ இதுல இந்த பாக்ஸ் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இதுதான் தேர்ட் பேராகிராஃப். ஃபோர்த் க்வெஸ்சன், கிளாசிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் த சாயில். ஸோ இதுக்கான பேஜ் நம்பர் வந்து பேஜ் நம்பர் 90 அல்லது 176. ஸோ கிளாசிபிகேஷன் ஆஃப் சாயில்ஸ் இதுல இருந்து டெசர்ட் சாயில் வரைக்கும் இது ஃபுல்லாவே வந்து பேராகிராஃப் 4th, ஓகேங்களா? இப்போ நாம டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் அப்படிங்கறத மட்டும் விட்டு வச்சிருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் மெட்டமார்பிக் அண்ட் செடிமெண்ட்ரி ராக்ஸ் இப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இது ரெண்டோட டெஃபினேஷனும் எழுதிக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் இதுக்கு இருக்கிற வேற வேற நேம்ஸ். தேர்ட் பாயிண்ட் இதுக்கான எக்ஸாம்பிள், ஓகேங்களா? ஸோ இதை தனியா நோட்ல எழுதி வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் இது ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு, இல்லைன்னா சைட்ல கூட எழுதிக்கோங்க. செகண்ட், சாயில் கன்சர்வேஷன் அண்ட் சாயில் எரோஷனுக்கு ஃபர்ஸ்ட் கன்சர்வேஷன்னா என்ன, எரோஷன்னா என்னன்னு ரெண்டு பேராகிராஃப்லயுமே இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. செகண்ட் ஒன், அதனால வர இது அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பத்தி எழுதிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே அந்தந்த பேராகிராஃபோட ஃபர்ஸ்ட் மூணு பாயிண்ட்ஸ் பிரிச்சு பிரிச்சு எழுதுனீங்கனாலே டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் வந்துடும். இதோட இந்த லெசனோட எல்லா க்வெஸ்சன்ஸுமே முடிஞ்சிருச்சு. நான் ஏன் வெறும் எந்த பேஜ்ல எங்க இருக்குன்னு மட்டும் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த லெசன் நம்ம ஆல்ரெடி எடுத்தாச்சு, எல்லாருமே அந்த வீடியோஸ் மோஸ்டா பாத்திருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் மார்க் மட்டும் பண்ணா போதும், டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம்னு நினைச்சேன். அதனாலதான் வெறும் மார்க் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் வீடியோஸ ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக் பேக்கை படிங்க, ஓகேங்களா? வேற ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்ல வேற ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, இல்ல கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க, இல்லைனா பர்சனல் லிங்க்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த புக் பேக் க்வெஸ்சன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அண்ட் நிறைய பேரு அடுத்தடுத்து நான் போடுற லெசன்ஸோட நோட்டிபிகேஷன் வரமாட்டேங்குதுன்னு சொல்லி என்கிட்ட லிங்க் கேக்குறீங்க. நோட்டிபிகேஷன்ஸ் வரல அப்படின்னா அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிருப்பீங்கல்ல, அது ஆல் அப்படின்னு கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணுங்க. இன்கேஸ் கொடுக்கல அப்படின்னா ஆளுங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே லைனா நோட்டிபிகேஷன்ஸ் காமிக்க ஆரம்பிச்சிடும்.
ஓகேங்களா. பாய் பாய், ஹாப்பி லேர்னிங்.